அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு ஃப்ளவர் தெரப்பி. எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறது இருதய அடைப்பு அப்படிங்கிற ஒரு நோய், ஹார்ட் பிளாக்கேஜ். இதை ரிமூவ் பண்ணக்கூடிய ரெண்டு மலர்களும் அதை எப்படி நம்ம உணவுலேயே நம்ம வந்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூக்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சில சத்துக்கள் இருக்குது. பூவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மேலே மகரந்தத்தோட அதெல்லாம் எடுத்துடணும். அந்த இதழ்கள், 5 இதழ்கள் இருக்கும், அதை மட்டும் ஒரு 10 பூக்கள் சேகரிச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக செடியில் அப்போங்க பறிக்கணும். இந்த செம்பருத்தி பூவுக்கு ஹார்ட்டுக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குது. பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ரத்த குழாய் அடைப்பையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய சக்தி வந்து அதில் இருக்குது. தாமிரத்து சத்தோட கூடிய தங்கச்சத்து அதில் இருக்குது. உங்களுக்கு 10 பூவை எடுத்து அதில் 50 இதழ்கள் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே நேரடியாகவே சாப்பிட்லாம். இல்லை சார், நேரடியாக சாப்பிட்றது சுவை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நல்ல மையை அரைச்சிக்கோங்க. தேங்காய் பல்ல அதை சேர்த்துட்டுங்க. தேங்காய் பல்ல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து காலை உணவில் முதல் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிங்காக அதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 100 நாள் எடுங்க, இல்லை ஒரு 48 நாள் எடுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணலாம். தேங்காய் பாலில் வந்து நேச்சுரலாக வந்து அதில் வந்து ஒரு சில காயக்கல்பம்னு சொல்லுவாங்க, அதில் கலந்து குடித்தா மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அடுத்த மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ. இப்போ ரோஜாப்பூவில் வந்து நேரடியாக சாப்பிட முடியாதுன்னா தேனில் கலந்து அதுதான் அது ஒரு ப்ராடக்டாகவே நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம். குல்கந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ மலச்சிக்கல் பழச்சிக்கல்னு சொல்லுவாங்க. இதை வந்து இரவு படுக்க போகும்போது 2 ஸ்பூன் அந்த ரோஜாப்பூ நீங்களே மார்க்கெட்டில் வாங்கலாம். வீட்டில் தேனை ஒரு 1/2 கிலோ வாங்கி அதில் எவ்வளோ அந்த ரோஜாப்பூ ஒரு குவான்டிட்டி நீங்கள் வந்து லீஃபை போட்டு ஊற வச்சு நீங்களே நேரடியாக சாப்பிடுங்க. அதில் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து நல்லா ஃப்ரீயாகும். இது வந்து இந்த 2 பூக்களும் வந்து நான் ஃப்ளவர் தெரப்பின்னு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஃப்ளவர் தெரப்பிங்கிற பேரில் நிறைய மருத்துவத்தில் வருது, அது வேறு. நான் உணவில் மட்டும்தான் பேசுவேன். நம்ம ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்லேயே உடம்பை பாதுகாக்கிறது என்றென்றைக்கும் நமக்கு ஒரு சாலச் சிறந்தது அப்படிங்கிறதுனால இந்த தெரப்பியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். ஏன்னா ரோஜாப்பூவில் வந்து மலச்சிக்கல் வந்து ஃப்ரீயாகும் போது ஹார்ட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது. நம்ம உடம்பே ஒரு செயின் லிங்க்கு தான். இந்த உறுப்பு சரி பண்ணுறோம், அந்த உறுப்புக்கு என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கே தட்டினாலும் நமக்கு இந்த ரமண படத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, இங்கே அடித்து அங்கே வலிக்குங்கிற மாதிரி. பொதுவாக அதானே மலச்சிக்கல் பழச்சிக்கலுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சக்கரை நோயாளிகளுக்கும் இதே இது நல்ல ரிசல்ட் வரும். அதனால் இதையும் நீங்கள் உணவில் நீங்கள் ஏதோ ஒரு நாம வரும்போது ஒரு வாரத்தில் 2 டைம்ஸ் கூட எடுங்க, ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் தான் நமக்கு தேவை. நன்றி, வணக்கம்.